ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், ஏ பை பி, சி பை டி, இ பை எஃப், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் தானே, ஏபிபி ஃபார்மேட்டில் இருந்தாலும் இது எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் தான், ஓகேங்களா. இதே டெசிமல்ஸ்னால் பாயிண்ட் வச்சு வர எல்லாமே டெசிமல்ஸ் தான். உதாரணத்துக்கு 1.05, 6.78, 1.79, 1.110, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டெசிமல்ஸ், இதெல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ். உதாரணத்துக்கு எல்சிஎம் ஆஃப் இந்த வேல்யூ, ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ பை பி, சி பை டி, இ பை எஃப், இந்த மாதிரி ஒரு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா, இந்த ஏ, இந்த சி, இந்த இ, இதுக்கு மட்டும் தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ, சி அண்ட் இ டிவைடட் பை கீழே இருக்க வேல்யூக்கெல்லாம் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ பி, டி அண்ட் எஃப். ஸோ என்ன உங்களுக்கு கேட்குறாங்களோ அதனுடைய மேலே இருக்க வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூமரேட்டர் சொல்லுவாங்க இல்லைனா பகுதின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணால் எல்சிஎம் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் மேலே வச்சு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அதனுடைய ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் வச்சு எடுக்கலாம், ஓகேங்களா. இதுவே ஹெச்சிஎஃப்னு கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ பை பி, சி பை டி, இ பை எஃப் அப்படி கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறது அதனுடைய வேல்யூஸ் ஹெச்சிஎஃப் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஏ, சி அண்ட் இ டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் பி, டி அண்ட் எஃப், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஃப்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்டானா இப்படி அப்ளை பண்ணுறது. இதே ஃப்ராக்ஷன்ஸ் இந்த ரூலை வச்சு தான் என்ன பண்ணலாம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு 1/2, 5/9, 6/7, ஓகேங்களா. இதை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுத சொல்லுவாங்க, அசெண்டிங் அல்லது டிசெண்டிங், ஓகேங்களா. எப்பவுமே இந்த பேஸை நம்ம எல்லாத்தையுமே சேம் பண்ணிட்டோம்னா என்னவாயிடும், பேஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம, நார்மலாக எல்சிஎம் எடுப்போம். இந்த பேஸுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்து என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ வர மாதிரி மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணிட்டு நம்பர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றிடுவோம். அதில் நீங்கள் ஏறு வரிசையும் இறங்கு வரிசையும் சிம்பிளாக எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கும் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி டெசிமல்ஸ், இந்த மாதிரி டெசிமல்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் வச்சு வரத்தில் மல்டிப்ளை பண்ண முடியாது ஈஸியாக. இதில் 2 டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இந்த நம்பர்ஸை 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் என்ன வேணும், டோட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 111 மாறிடும், ஓகேங்களா. அதிகபட்சம் அதுவாக தான் இருக்க போகுது. 1000 இதை மல்டிப்ளை பண்ணால் 1790 வந்துடும், பிரச்சனை இல்லை. அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணுன்னா அதிகபட்சம் எத்தனை ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணணும் தெரிஞ்சாலே போதும். ஸோ இங்கே 4, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இந்த ஜீரோ இருக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று தானே பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதனால தான் அதை விட்டுட்டேன். 3, ஓகேங்களா. 10^3 மட்டிலே பண்ணாலே போதும் அது, ஓகேங்களா. ஸோ 10^3 மட்டிலே பண்ணால் இதையும் அப்போ எல்லாமே 10^3 தான் காமனாக எல்லாத்தையும் மட்டிலே பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு மட்டிலே பண்ணால் லாஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஓகேவா.